ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த உலகத்தில் நாம் இறைவனது பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல்ல அடியார்களினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும் அடியார்கள் இல்லையேல் ஆண்டவனது பெருமை நமக்கு அறியப்படாமலேயே போயிருக்கும் அந்த வகையிலே அடியார்களினுடைய பெருமையை இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய சாயா ரூபமாகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நமக்கு மிக அழகாக அற்புதமாக நாயன்மார்கள் என்கின்ற இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அந்த வரிசையை முதல் தொகுப்பாக நமக்கு தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி அவர் தந்த நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாயன்மார்கள் தான் ஆனால் அவருக்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் பாடிய சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தையரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு தந்தார் யாருமே பாடும்போது அவங்கள சேர்த்து அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து பாட மாட்டாங்க அதனால் சுந்தரர் பாடிய நாயன்மார்கள் அறுபது பேர் தான் அதற்குப் பிறகு சுந்தரர் அவருடைய தாய் தந்தையர்கள் சேர்த்து அறுபத்தி மூன்று பின் சேக்கிழார் வந்து பெரிய புராணம் அப்படிங்கற அந்த தொகுப்பின் கீழ் அவர் எழுதுகிற போது நாயன்மார்களை நமக்கு மிக அழகாக வரிசைப்படுத்தி தனியடியார் தொகையடியார் நம்ம படிக்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் பிரித்து 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 நமக்கு தந்த அந்த ஒரு பெருமை யாருக்கு அப்படின்னு சொன்னா அது சேக்கிழாரிக்கே போய் சாரும் அதனால தான் இந்த புராணத்திற்கு பெரிய புராணம் அப்படின்னு பேரு அடியார்களினுடைய வரலாற்றை சொல்லுகிற புராணம் ஆனா அளவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன புராணம் தான் எதனால இதற்கு மட்டும் பெரிய புராணம் அப்படின்னு பேருனா இது பெரிய விஷயத்தை சொல்லுகிற புராணம் அப்போ யார் பெரியவர் ஆண்டவர் பெரியவரா அடியார்கள் பெரியவரா அப்படின்னா அவ்வையார் அதற்கு ஏற்கனவே விளக்கம் நமக்கு கொடுத்துட்டாரு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ அப்படின்னு அதனால உலகத்துல மிக பெரியவர்கள் அடியார்களே அந்த அடியார்களினுடைய பெருமையை நாம் சிந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த களம் நமக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கின்றது பல மேயடியார்கள் தொடர்ந்து நம்முடைய மயம் யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லா தகவலையும் அறிந்து கொண்டு வருகிற போது இந்த நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாயன்மாரை பற்றி இந்த தொகுப்புல கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கு முதல் தொகுப்பாக இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த நாயன்மார்கள் யார் அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி இறைவனை அடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு நம்ம படிக்கும் போதும் சரி அல்லது அதை படித்தவர்கள் சொல்ல அதை கேட்டாலுமே சரி நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு வந்து மனதுல பதிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த நாயன்மார்களினுடைய பட்டியல்ல முதலில் யாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா சுந்தரருக்கு இறைவன் அடி எடுத்து கொடுக்கிறார் பாடு அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது இல்ல ஒருத்தர் போய் ஒரு வேலை செய் அப்படின்னா எனக்கு என்ன முதல் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இறைவனை வந்து பாடு அப்படின்னு சும்மா மட்டும் சொல்லல அவர் அதற்கு முதலும் கொடுக்கிறார் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் தான் இறைவன் கொடுத்த முதல் அந்த முதல் அடியை வைத்து கொண்டு மிக அழகாக பாட ஆரம்பிக்கின்றார் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் குடி மாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரல் மீண்டற்கு அடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு பாடிய அந்த முதல் பாடலாக நமக்கு வருவது இதுல இறைவன் கொடுத்த முதல் தில்லை வாழ் யார் இந்த தில்லை வாழ் அந்தணர்கள் பொதுவா தில்லை வாழ் அந்தனர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீக்ஷதர்கள் அப்படின்னு அவர்கள் இதர் இங்கே வருவதற்கு என்ன காரணம் எது அவர்களுக்கு காரணமாகப்பட்டது ஏன் அவர்கள் இங்கு வந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வரலாறு அதை தெரிவிக்கணுங்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இதை முதலாக கூட நமக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த தில்லை வாழந்தனர்கள் நாயன்மார்களினுடைய வரிசையில் கிடையாது இறைவனை எப்போதும் திருமேனி தேண்டி பூஜிக்கக்கூடிய அந்த அடியார்களை தொகையடியார்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில் நமக்கு சுந்தரமூர்த்தி நமக்கு அருளி செய்திருக்கிறார் முதல்ல அவர்களுடைய வரலாறு என்ன பார்க்கலாம் நாராயணர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் அவ்வப்போது சிவபெருமான் ஆடி காட்டிய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு முறை அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற போது வெளிப்பட்ட கண்ணீர் துளிகளில் இருந்து இரண்டு பெண்மணிகள் தோன்றினார்கள் மூத்தவள் அமிர்தவள்ளி இளையவள் சுந்தரவள்ளி இருவரும் தான் தவம் செய்து வள்ளி தெய்வயானையாக முருகப்பெருமானை மனம் செய்து கொண்ட வரலாறும் நாம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அப்படி ஒரு முறை அந்த பள்ளி கொண்ட பெருமாள் என்ன பண்றாரு எம்பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூறுகிறார் அப்படி நினைவு கூற கூற சிவபெருமான் அவருடைய மனதிலே எழுந்தொருள ஆரம்பிக்கின்றார் அவரை பார்க்கடல்ல தாங்கி கொண்டு இருப்பது எது அப்படின்னா ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷனுக்கு கனம் அதிகரித்து கொண்டே போகிறது பெருமாள் ரொம்ப கணக்க ஆரம்பிக்கிறார் உடனே ஆதிசேஷன் பெருமாளை பார்த்து கேட்கிறார் சுவாமி ஒரு சின்ன விஷயம் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் ஆனால் கேட்கறது கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிங்கிறாரு பெருமாள் கேட்குறாரு இல்லை பரவாயில்ல சொல் என்ன விஷயம் அப்படிங்கிறாரு இல்லை கொஞ்சம் நேரமாக நேரமா என்னமோ தெரியல நீங்கள் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது பெருமாளே ஏதோ உங்கள் உங்களுடைய எடை கூடியது போல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே சொல்றாரு ஓ ஆமா ஆமா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு ஏ ஏன் சுவாமி இதுக்கு திடீர்னு என்ன காரணம்னு ஆதிசேஷன் கேட்ட உடனே பெருமாள் சொல்றாரு வேற ஒன்னும் இல்ல சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை நான் என் மனதிற்குள்ளே கொண்டு வந்து ரசித்து கொண்டிருந்தேன் என்னோடு சேர்த்தா அவரையும் நீ சுமப்பதனாலே உனக்கு ஒருவேளை எடை கூடியது போல் தெரிகிறதோ என்னவோ அப்படின்னு சொல்றார் உடனே ஆதிசேஷன் ரொம்ப பணிவா கேட்கிறார் சுவாமி அடிக்கடி நீங்கள் மட்டும் இப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து ரசிக்கிறீங்களே நீங்கள் பார்த்த அந்த நடனத்தை நானும் பார்க்கணுமே எனக்கும் அந்த நடன தரிசனம் கிடைக்கணுமே அப்படிங்கிறார் உடனே நாராயணர் சொல்றார் அது அவ்வளவு சுலபமா கிடைக்காது அதற்கு நீ தவம் செய்ய வேண்டும்னு எவங்க போய் தவம் பண்றது எப்படி தவம் பண்றது அதற்கான வாய்ப்பு என்ன அதையும் நீங்களே எனக்கு சொல்லி அருளணும் பெருமாளே அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றார் அப்ப நாராயணர் சொல்றார் பூலோகத்துல தில்லை அப்படின்னு ஒரு பதி இருக்கு அந்த ஊருக்கு போ ஏற்கனவே அங்கே வியாக்கிரபாதர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இதே நடன தரிசனம் பெறுவதற்காக அவரோடு நீ நட்பாகொள் இருவரும் சேர்ந்து தவம் செய்து நடன தரிசனத்தை பெற்று மகிழுங்கள் அப்படின்னு அவர் ஒரு வரமாக கொடுத்து அனுப்புகிறார் நேரம் அங்கிருந்து கிளம்பி வரக்கூடிய ஆதிசேஷன் பதஞ்சலி அப்படிங்கிற அந்த முனிவரின் உருவமாகி வியாக்கிரபாதரோடு இணைந்து நட்பு கொண்டு இருவருமாக தவம் செய்கின்றார்கள் அந்த இருவருடைய தவத்திற்கும் எம்பெருமான் நடராஜர் இறங்கி வந்து காட்சி தந்து ஆனந்த தாண்டவ தரிசனத்தை தில்லை திருத்தலத்திலே அவருக்கு கொடுக்கின்றார் தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தின் அன்று எம்பெருமான் ஆனந்த திரு காட்டி அருளுகிறார் இந்த ரெண்டு முனிவர்களுக்கும் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அன்று முதல் அந்த நடன தரிசனம் காணாது எந்த வேலையும் செய்வதில்லை என்று எம்பெருமானிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அப்படி எம்பெருமான் காட்சி தந்த அந்த தில்லை திருத்தலத்திற்கு அவர் எப்படி வருகிறாராம் காட்சி கொடுக்கும்போது கைலையிலிருந்து புறப்படுகிறார் புறப்படுகிற போது பூதகணங்கள் எல்லாம் நாங்களும் வருகிறோம் சரி வாங்க தேவர்கள் எல்லாம் நாங்களும் வருகிறோம்னு சரி நீங்களும் வாங்க எல்லாரும் புறப்படுகிற போது எழுபத்தி எண்ணாயிரம் முனிவர்களும் பெருமாளோடே புறப்பட்டு வருகிறார்கள் எதற்கு தில்லையில அந்த நடன தரிசனத்தை காண்பதற்காக அப்படி புறப்பட்டு வந்த எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்களிலே மூவாயிரம் பேர் தீட்சை பெற்று பூஜிக்கக்கூடியவர்கள் தீட்சை பெற்று பூஜிப்பதனாலே அவருக்கு தீட்சதர்கள் அப்படின்னு பேர் பொதுவா இறைவனை பூஜிப்பதில் நிறைய நியதிகள் உண்டு நிறைய முறைகள் உண்டு அதுல தீட்சை எடுத்து பூஜிக்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று உண்டு நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன் தீட்சையை பத்தி ஒரு தனி தொகுப்பு ஒன்று கொடுக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா வெகு சீக்கிரமாகவே அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு தொகுப்பில் சொல்றேன் தீட்சை எடுத்துக்கொண்டு பூஜிக்க கூடியவர்கள் அந்த தீட்சதர்கள் இப்போ நடன தரிசனம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த முனிவர்களும் கிளம்புறாங்க எழுபத்தி எட்டாயிரம் பேரும் கிளம்பும் போது நடராஜர் என்ன சொல்றாரு நீங்க மூவாயிரம் பேரும் இங்கேயே இருங்க இங்கே இருந்து இந்த நடராஜருக்கே நீங்க தொண்டு செய்யுங்க இந்த நடராஜர் உங்கள் வசம் இந்த நடராஜரை காக்க வேண்டியது உங்கள் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க அன்று முதல் அந்த மூவாயிரம் பேரும் தில்லையில் இருந்து நடராஜருக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறாங்க இவர்களுக்கு அப்படின்னு நிறைய நியதிகள் உண்டு பொதுவா அந்தணர்களுக்கு என்று இருக்கக்கூடிய நியதிகளுக்குள்ள பல நியதிகள் இவர்களுக்கு மாறுபட்டதாக இருக்கும் உபநயனம் பண்ணிட்டாலே பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியதி மற்றவர்களுக்கு உண்டு ஆனால் தீக்ஷதர்களுக்கு கல்யாணம் பண்ணினா தான் நடராஜரை தொட்டு அவர்களால் பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நியதி உண்டு அந்த நியதியை தான் அவர்கள் வரை கடைபிடிக்க வேண்டும் என்னைக்குமே அவங்க அந்த நியதியை தான் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கும் உண்டு அதே மாதிரி தில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டாள் அப்படின்னு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க அவர்களினுடைய பெண் குழந்தைகளை வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க தில்லையிலே அதாவது சிதம்பரத்துக்கு உள்ளேதான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இப்படி நிறைய நியதிகளை அவர்களுக்கு கோட்பாடுகளாக கொண்டு அந்த மூவாயிரம் அந்தணர்களும் வாழ ஆரம்பிக்கின்றார்கள் இந்த தில்லை மூவாயிரம் பேருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு உண்டு அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு சொன்னா சுலபமா புரிஞ்சிடும் பிரம்மா உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்கிறார் அந்த வேள்வி செய்கிற போது பிரம்மதேவர் தேவர் என்ன பண்றார் எல்லா இடத்திலும் இருக்கிற முனிவர்களை எல்லாம் அழைத்து வேள்வியில் கலந்து கொள்ள வைக்கிறார் அப்போ தில்லையில இருக்கக்கூடிய இந்த மூவாயிரம் பேரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறார் பிரம்மனுடைய வேள்வியினுடைய அழைப்புனா எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க ஆனா இந்த மூவாயிரம் பேருமே மறுக்கிறாங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு நடராஜரை பூஜை பண்ணணும் அதுதான் எங்களுக்கான வேலை அவரை விட்டுட்டு நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு இவர் ரொம்ப அன்பாக ரொம்ப அழுத்தி கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு எப்படி அவரை விட்டுட்டு வர முடியும் நாங்கள் வரமாட்டோம்னு இவர்கள் தீர்மானமாக மறுக்கிற போது இந்த முனிவர்கள் இருக்கிறாங்க இல்லையா பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நடராஜரை நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் ஆகவே நீங்கள் போய் இந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அனுப்பி வைத்தால் அந்த வேள்வி எல்லாம் போய் சிறப்பாக நிறைவாகி எல்லாரும் திரும்ப பூலோகத்துக்கு வரணும் இல்லையா அப்போ எல்லாருக்குமே வந்து அவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து கலந்து கொண்டதனுடைய ஞாபகார்த்தமாக இப்போ நாம் சொல்கிறோம் இல்லை ரிட்டன் கிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா போகும்போது தாம்பூலம் கொடுத்து அனுப்புகிற வழக்கம் அப்படி மூவாயிரம் பேருக்கு என்று ஒரு பரிசு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் எல்லாருக்கும் அந்த பரிசு கொடுத்து 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 அனுப்புகிற போது கடைசியாக ஒரு பரிசு மிச்சமாக இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க மூவாயிரமாவது ஆள் இல்லை இப்போ இவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்த எல்லாரும் இருக்கிறோம் ஆனால் மூவாயிரம் பேர் இல்லையே எப்படி நம்ம எல்லாரும் மூவாயிரம் பேர் தானே எங்க கையிலிருந்து கிளம்பும் போதே மூவாயிரம் பேராக தான் வந்தோம் இப்பயும் மூவாயிரம் பேர் தானே இங்கே வந்தோம் ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் தான் இருக்கிறாங்களே ஒரு எண்ணிக்கை குறையுதே ஒரு பரிசு அப்படியே இருக்குதே யார் அந்த இன்னொருவர் அப்படின்னு கேட்குற போது நடராஜர் அங்கே எழுந்தருள்கிறார் எழுந்தருளிய நடராஜ பெருமான் சொல்லுகிறார் நான் தான் அந்த இன்னொருவர் அப்படிங்கிறார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க வந்தவனும் நான் தான் தில்லையில் உங்களோடு இருப்பவனும் நான் தான் என்றும் மூவாயிரத்தில் ஒருவனாக வாழ்பவனும் நான் தான் என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு நடராஜர் சொல்லுகிறார் அப்பதான் எல்லாருமா சேர்ந்து அவரை சபாநாயகர் அப்படின்னு வாழ்த்துறாங்க இன்னைக்கும் அவருக்கு சபாநாயகர் என்கின்ற ஒரு திருநாமம் உண்டு அப்படி தில்லை மூவாயிரம் அந்தணர்களுள் நடராஜரும் ஒருவரே அத்தனை உயர்ந்த அந்த தில்லை மூவாயிரம் அந்தனர்களை தான் முதல் வார்த்தையிலேயே எம்பெருமான் அவருக்கு எடுத்து அடியெடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூவாயிரம் அந்தனர்களை பற்றி சைவத்தில் வைணவத்தில் கூட அந்த தில்லை மூவாயிரம் அந்தனர்களை பற்றிய பாசுரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியில் எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து எதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணை கனை ஒன்று ஏவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிர் உண்ட மைந்தன் காண்மீன் செந்தழிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியாசனத்திருந்த வம்மான்றானே என்று மங்களாசாசனம் செய்தருளினார் திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துள் மாவாயின் அங்கம் மதியாது கீறி மழைமா முதுகுன்றெடுத்து ஆயர் தங்கள் கோவாய் நிறைமைத்து உலகுண்டமாயன் குறைமா கடல் கூடும் குறிப்புடையீர் மூவாயிர நான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை கூடம் சென்று சேர்மீன்களே என்று தாங்கள் பெருமாளை பற்றி விண்ணப்பம் செய்கின்ற போது ஆழ்வார்கள் பலரும் இந்த தில்லை மூவாயிரம் அந்தணர்களை பற்றி தன்னுடைய பாசுரங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த தில்லை மூவாயிரம் அந்தணர்களை பற்றித்தான் சுந்தரருக்கு இறைவன் முதல் அடியாக எடுத்து கொடுக்கின்றார் தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் இந்த தில்லையை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா தில்லையே கைலை கைலையே தில்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் கோயில் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைணவத்தில் கோயில் என்றால் அது ஸ்ரீரங்கம் சைவத்தில் கோயில் அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம் தில்லை அப்படிங்கிற அந்த திருத்தலத்தை தான் குறிக்கும் அந்த அளவிற்கு அற்புதமான ஆற்றல் நிறைந்த தில்லையை காக்கக்கூடிய செழுமை படைத்த அந்தணர்களாக விளங்குகின்ற காரணத்தினாலே தீக்ஷதர்கள் என்கின்ற திருநாமத்தை கொண்டு தில்லை வாழ் அந்தனர்களாக வாழக்கூடியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சுந்தரர் தன்னுடைய அடியார்களினுடைய புராணத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் இதையே நாம் இன்றைய துவக்கத்தில் நாம் சிந்தித்து தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அடியாரை பற்றிய வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இன்றை தில்லைவாழ் அந்தனர் அடியார்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த நாயன்மார்களினுடைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்